அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் தீவும் நன்றும் பிறர் தரவாரா என்பதற்கு கணியன் பூமுன்றினார் அருமையான விளக்கத்தினை எடுத்து வைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இவர் எழுதிய உலக புகழ் பெற்ற யாதும் உலே யாவரும் கேளீர் பாடல் இன்றும் உலகத்தில் புகழ் பெற்று இருக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதற்கு பொருள் இப்போது படித்து தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வரியின் எண்ணம் மலகாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையும் மலகாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் நன்மைகள் நமக்கு திரும்ப கிடைக்கும் போது அதனுடைய பிரதிபலிப்பு பல மடங்கு நமக்கு கிடைக்கும். இதுவே நன்மை இல்லாமல் தீமையாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு பல மடங்கு நமக்கு கிடைக்கும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது இதை கூட பொறுத்து தான் இருக்கு. நல்லதே பேசி நல்லதை மட்டுமே மனதில் நினைத்து நல்லதை மட்டுமே இறைவனிடம் வேண்டுங்கள், நல்ல பலனை அடைவீர்கள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதற்கு எடுத்துக்காட்டு, ஒரு ஊரில் ரவியும் கபிரும் என்ற இரண்டு பேர் இருந்தனர். இவர்கள் இருவரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் அமைத்துரைத்துள்ளார். இருந்தாலும் அவர்கள் இருவரும் குப்பையை அதிகமாக போட்டிருந்தார். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு இயந்திரம் கிடைத்தது. என்ன இயந்திரம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அதனை பயன்படுத்தி அந்த இடத்திற்கு போய் சென்று பார்த்தால் அங்கு மரமெல்லாம் சிறிதாக தெரிந்தது, விலங்குகள்லாம் சிறிதாக தெரிந்தது, பெரிய விலங்குகள்லாம் சிறிதாக தெரிந்தது, சிறிய விலங்குகள்லாம் பெரிதாக தெரிந்தது. அங்கு உள்ள மனிதர்கள் எல்லாம் கை காலெல்லாம் மெலிந்து நெளிந்து இருந்தனர். என்ன என்று அவர்கள் இருவருக்கும் புரியவில்லை. இப்படியே செல்ல செல்ல அந்த பெரிய விலங்கில் போய் இதில் இரண்டு புத்திமதி உள்ளனர். முதல் ஒன்று, நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள். இரண்டாவது, அதிகமாக குப்பையை போடாதீர்கள். நான் விவசாயிகளுக்கு கடிதம் எழுதுவேன் என்று போட்டு வைத்தால் நான் இதை தான் எழுதுவேன் என்று அவர்கள் இருவரும் சொல்லினர். விவசாயிகளே, நீங்கள் ரசாயன பொருட்களை உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏன் என்றும் எனக்கு தெரியும். ரசாயன பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.